ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பை. இம்பார்ட்டன்ஸே இல்லாத விஷயத்த நம்ம குப்பைன்னு சொல்கிறோம். அந்த குப்பையில் என்னடா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் எங்கே குப்பை சேர்க்கறது கிடையாது. குப்பை சேர்த்துட்டே இருந்தோம்னா நாள் பட வந்து துர்நாற்றம் வரலாம், அதனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இல்லாட்டி குப்பை நிறையா ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால தான் நம்ம குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து குப்பை நம்ம வீட்டில் இருக்கிறத விட வெளியே இருக்கும்போது தான் இன்னும் நம்மளுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. இதுதான் உண்மை. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம குப்பையை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறோம், அங்கே வந்து நிறைய குப்பை சேருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த டஸ்ட்பினை வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குப்பையை வந்து இந்த ஸ்ட்ரீட் எண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய குப்பை தொட்டியில் போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, குப்பை லாரியெலாம் வருது, அந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகுது. எடுத்துகிட்டு போயிட்டு லேண்ட்ஃபில்ஸில் கொட்டுறாங்க. லேண்ட்ஃபில்ஸ்னால் குப்பை கிழங்கு. இந்த பெருங்குடி, கொடுங்கையூர் அந்த மாதிரி இடங்கள் வந்து நிறைய லேண்ட்ஃபில்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கொட்டிடுவாங்க. அதுதான் கொட்டிட்டாங்களே, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கன்னா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் நம்ம குப்பையை கொட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து பிளாஸ்டிக் உற்பத்தி இல்லை, பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மக்கக்கூடிய வேஸ்ட்டு தான் நிறைய இருந்தது. அதனால வந்து நம்ம போய் அந்த லேண்ட்ஃபில்ஸில் வந்து போட்டோன்னா ஈஸியாக மக்கி போயிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. பட் இப்போது டெக்னாலஜி வளர வளர எலக்ட்ரானிக் வேஸ்ட் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்கோட உற்பத்தி, கிளாஸ் ஐட்டம்ஸ், மெட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய உற்பத்தி ஆக ஆக அதோட வேஸ்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு லேண்ட்ஃபில்ல நம்ம போய் கொட்டும்போது அதுலேருந்து எமிட் ஆகிற ஹார்ம்ஃபுல் கேஸஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹார்ம்ஃபுல் லிக்விட்ஸாக இருக்கட்டும், அது வந்து நம்மளை ரொம்பவே பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குப்பை கிழங்குகளில் வந்துட்டு நிறைய விதமான பொருட்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும். ஆர்கானிக் வேஸ்ட்னால் இந்த வீட்டில் நம்ம சமைச்சிட்டு இந்த காய்கறி குப்பைகள் அதெல்லாம் இருக்கும், அப்புறம் காஃபி பவுடர் அந்த சக்கை அதெல்லாம் இருக்கும், எக் ஷெல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த லேண்ட்ஃபில்ல இருக்கும். இது நாள் பட அந்த மண்ணுக்குள்ளே போக 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 அதுலேருந்து மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மீத்தேனுங்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஒரு ஃப்ளேமபிள் கேஸ். ஃப்ளேமபிள் கேஸ்னால் எப்போ வேணால் தீ பிடிக்கும். ஸோ ஒரு லேண்ட்ஃபில்ல தீ பிடிச்சதுன்னா மக்கிற குப்பைக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே லேண்ட்ஃபில்ல மக்காத குப்பைகள் பல இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக். ஸோ இப்போ தீ பிடிக்கும் போது பிளாஸ்டிக்கும் எரிஞ்சுதுன்னா அதில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வெளியிடப்படும். ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டோட ஏர் வந்து பாதிக்கப்படுது, அதனால் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஏரும் வந்து பாதிக்கப்படுது. அதனால் நம்மளுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல்லான டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து இப்போ மழை பெய்யும் போது அந்த குப்பை கிடங்குகளில் இருந்துச்சுன்னா அது வந்து நிலத்தடி நீரை வந்து இன்க்ரீஸ் பண்ண விடாது, தேங்கியே நின்றுட்டுருக்கும். அதனால நிறைய கொசுக்கள், இல்லாட்டி வந்துட்டு எலி இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய வர்றதுனால அது மூலமாக நம்மளுக்கு டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேண்ட்ஃபில்லுங்கிறது வந்து குப்பை கிடங்குங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா இல்லையா. ஸோ அந்த வாஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மண் தான் இருக்கும், அதுக்கு மேலே குப்பையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மழை பெய்யும்போது அந்த வாஸ்ட் ஏரியாக்குள்ளே நிலத்தடி நீர் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ மழை பெய்யும்போது ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு லிக்விட் வந்து எமிட் ஆச்சுன்னா அந்த நிலத்தடி நீர் இல்ல வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அது சரௌண்டிங்ஸில் யாராச்சும் வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் போர் போடுறாங்க, நிலத்தடி நீரை எடுக்கணும் போர் போடுறாங்கன்னா அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த லேண்ட்ஃபில்ல இருக்கிற குப்பைகள்னாலேயே நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. ஸோ இந்த லேண்ட்ஃபில்ஸில் வந்து போடாமல் நம்ம வேறு என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், வீட்டிலையே வந்து நம்ம அந்த குப்பைகளை பிரிக்கணும். குப்பைகளை பிரிக்கணும்னா வந்து பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், மூணாக பிரிப்பாங்க. பயோடிக்ரேடபிள் வேஸ்ட்னா அது வந்து மக்கும் குப்பை.
மக்கும் குப்பைங்கிறது வந்து நம்ம மண்ணில் போட்டால் கொஞ்சம் நாள் போக அது மக்கி போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். ஸோ வந்து அதுதான் மக்கும் குப்பைன்னு சொல்கிறாங்க. மக்காத குப்பை நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட்னால் வந்துட்டு பிளாஸ்டிக்கு, கிளாஸு, மெட்டல்ஸு அந்த மாதிரி இருக்கிற விஷயம். மக்காத குப்பையே வந்து ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா அது வந்து மக்கவே மக்காது, வேறு எதுக்கும் பயனும் படாது. ஆனால் மக்காத குப்பையிலே வந்து பயன்படுற விஷயங்கள், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ பிளாஸ்டிக்கு கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய குப்பைகள் இருக்கும், அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. மெடிக்கல் வேஸ்ட்டுன்னு வரும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வேஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணாக பிரிக்கிறோம். பிரிக்கிற குப்பையை பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்போம், நம்ம பிரித்து வச்சுடுறோம், ஆனால் நம்ம கொடுக்கும்போது அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அவங்க சேர்க்க தானே போகிறாங்க, நம்ம ஏன் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்து பிரித்து கொடுக்குற விஷயங்களை வந்து நம்மளே திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், அதாவது மக்கும் குப்பை. மக்கும் குப்பைனா என்ன வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறியோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த தோலி, வெரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் வந்து முட்டை ஓடு, அதுக்கப்புறம் காஃபி போடுறோம் இல்லையா அதோட சக்கை, டீயோட சக்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கி போயிடும். அந்த விஷயங்களை வந்து நம்மளே திருப்பி யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தோட்டம் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் வந்து தோட்டம் போட்டிருக்காங்க, டெரஸ் கார்டனிங் இருக்குது, இல்லாட்டி பால்கனியில் வந்து பூ தொட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த காய்கறி குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டோம்னா அதுதான் வந்து பெஸ்ட் உரம். இந்த உரத்தை வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சாண்டில் போட்டுருவாங்க, இல்லாட்டி அது வந்து ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒரு கம்போஸ்ட் பின் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து மக்கி நாள் பட அது உரமாக மாறும், அதுக்கப்புறம் எல்லா பிளான்ட்ஸ்லேயும் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு பின் மாதிரி ஏதாச்சும் ஒரு இல்லாட்டி ஒரு டேங்க் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து மீத்தேன் கேஸ் எமிட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மீத்தேன் கேஸை வச்சு எல்பிஜி மாதிரி அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப அட்வான்ஸ் மெத்தட், அது வந்து ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு செடியில் போட்டாலே அது மக்கி போயிடும். இந்த பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா, அதில் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேஸ்ட்டுன்னு இருக்குது. ரீசைக்கிள் பண்ணறதுனா என்னென்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ், மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம், அதை வந்து நம்ம வேஸ்ட் வாங்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு கொடுத்துருவாங்க. வேஸ்ட் இந்த வேஸ்ட்லாம் வாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டுலாம் வாங்கிறதுக்குன்னே கடை வச்சுன்னா அங்கே போய் கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணி வேறு இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேறு புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்காக அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து மக்காத குப்பையிலே வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியதுன்னு இருக்கியா, இப்போ ரீசைக்கிள் பண்ண முடியாதது நிறைய விஷயம் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்லேயே நிறைய வேஸ்ட் இருக்குது, அதை தவிர்த்து டயப்பர்ஸ், சானிடரி நாப்கின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு வந்து தனி ட்ரீட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது லேண்ட்ஃபில்ஸில் அதிகமாக டம்ப் பண்ணப்படாது. லேண்ட்ஃபில்ஸில் அதிகமாக டம்ப் பண்ணலைன்னா நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப சேஃப், ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வெளிவராது, ஹார்ம்ஃபுல் லிக்விட்ஸ் வெளிவராது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து பாதிக்கப்படாது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையே நம்மளே வந்து க்ளீனாக டிஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் என்வாயர்மெண்ட்டுக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம செய்யும்போது தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் சொல்கிறேன்னா இது முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அந்த ஸ்கீம்ஸ்லாம் சிலது வந்து ஒர்க் ஆகாமலே போயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக அதை எடுத்து செய்யலை. ஆனால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்குன்னே ஒரு ஏரியா விடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடியுமே ரெயின் வாட்டர் போடணுங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஹோல்ஸ் எல்லாம் ரோடு எண்ட்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. அதனால மட்டுமே ரெயின் வாட்டர்னால் வந்து இப்போது அதிகமாக வந்து எங்கேயும் தேங்கிறது கிடையாது, ஈஸியாக வந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு ஒரு வீட்லேயும் இதை செய்ய ஆரம்பித்தாதான் நம்ம வந்து சொசைட்டி அளவில் ஒரு பெரிய இதுவாக நம்ம கொண்டு வர முடியும், நம்ம என்வாயன்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸோடு வரும் வாரங்களில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.